Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to குக்கீஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சக்கரவள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு ஃப்ரை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லை நீங்கள் இது வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சட்டுன்னு வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண்ணில்லாமல் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் செவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கழுவிட்டு தோல் போய் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் நம்ம இந்தளவுக்கு கொஞ்சம் மெல்லிசாவும் கட் பண்ணணும் கொஞ்சம் நீல நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இது மூணுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் நம்ம சோம்பு சேர்க்கறதுனால ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்குங்க அப்புறம் உளுந்தும் அங்கங்கே கடிப்படும் போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது பாருங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொறி பொரிய வச்சுக்கலாம் கருவேப்பிலை பொரியட்டும் பாருங்கள் இப்போ கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரைவள்ளிக்கிழங்க இதில் சேர்த்துக்க போகிறோம் சட்டுனு இந்த ஃப்ரை வந்து நம்மளுக்கு இப்போ வந்து சீசன் வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு சீசன் இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து சட்டனு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இந்த ஃப்ரை வந்து நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு சேர்த்துட்டு வந்து ஒரு எண்ணெய் கடுகு இதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த இப்போ சக்கரைவள்ளிக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம உப்பு சேர்த்த உடனே நம்ம மிளகா ஆட் பண்ண வேண்டாம் இது நம்ம உப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும் நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து நம்ம மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நம்ம கிழங்கு ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நம்ம விட்டுருந்தோம் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு நல்லா வெந்தம் வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விடாதீங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சீரகத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஃப்ரையும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அந்த வாசனை வந்து நமக்கு போகணும் நம்ம இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே விட்டிங்கன்னா அதோடய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ வந்து நம்மளுக்கு கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சக்கர கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ